Hi friends, welcome to our YouTube channel Mura Salon and Spa. நம்ம சேனல்ல ரெகுலரா நிறைய பியூட்டி சம்பந்தமான வீடியோஸ் அது போக மேக்கப் சம்பந்தமான வீடியோஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் நிறைய புதுசு புதுசா எப்படி போடுறது இப்போ ஈஸியான ஹேர் ஸ்டைல்ஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் ஹேர் ஸ்டைல்ஸ் வரைக்கும் எப்படி போடுறது அப்புறம் வந்து மேக்கப்ல வந்து நிறைய டெக்னிக்ஸ் எப்படி வந்து மேக்கப் பண்றது நிறைய மேக்கப் எப்படி கிரியேட் பண்றது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போறோம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கோம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அடுத்தடுத்து அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்மே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸா வரும் நீங்க எல்லா ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான ஒரு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்க போறேன் அதாவது நமக்கு வந்து சைட் பஃப் வைக்கிறது வந்து எப்படி ஈஸியா நம்ம போடுறது அப்படிங்கறத நாம இன்னைக்கு பாப்போம் சைட் பஃப்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைட் பார்ட்டிஷன் எடுக்கணும் சைட் பார்ட்டிஷன் எப்படி எடுக்கிறதுனா அது வந்து ஐப்ரோஸ் மிடில்ல இருந்து நம்ம வந்து ஒரு லைன் எடுக்கணும் அதுதான் நமக்கு கணக்கு ஐப்ரோஸ் மிடில் தான் நமக்கு கணக்கு நமக்கு நம்மளே பண்ணிக்கிட்டலுமே நம்ம இதுதான் நமக்கு அளவு அதாவது ஐப்ரோஸோட மிடில்ல இருந்து ஒரு செக்ஷன் கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டு அடுத்து காது வரைக்கும் ஒரு செக்ஷன் எடுக்கணும் நம்ம இந்த அளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு கரெக்டாக இந்த இடத்துல வரணும் கூட குறைய எடுத்தோம்னா கொஞ்சம் பஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இந்த செக்ஷனோட அளவு வந்து என்ன செய்யணும்னா நல்லா மேல் நோக்கி வரணும் இப்போ வச்சு நல்லா நீட்டாக இழுத்துட்டு இந்த இடத்துல சென்டரில் வந்து நம்ம எல்லா ஹேரையும் கொண்டு வரணும் நம்ம சைடில் கொண்டு வராமல் இந்த இடத்துல மிடில் வந்து நம்ம கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நல்லா இழுத்து கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து நல்லா வந்து ரொட்டேட் பண்ணணும் டைம்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு என்ன செய்யணும் அது கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணணும் இந்த ஹேர் ஸ்டைலில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா ஹேர் பின்னை நம்ம எப்படி குத்துறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு டவுட் இருக்கும் ஹேர்பின் வந்து நம்ம எப்பயுமே இப்படி டைரெக்டாக வந்து நம்ம குத்தாமல் ஹேருக்கு உள்ள கூடி நம்ம வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம ஹேர்பின் குத்தணும் ஹேர்பின் குத்துறது நமக்கு வெளியே தெரியக்கூடாது இன்னொன்று வந்து நம்ம இப்படி ஹேர்பின் குத்தத்தில் இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃப் வந்து நல்லா லாங் டைம் ஸ்டே ஆகும் ஈஸியாக வந்து லூஸ் ஆகாது நல்லா டைட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஹேர்பின் வச்சு நல்லா லாக் பண்ணிக்கணும் ஹேர்பின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்க ஹேராக வந்து சைடுதார் எல்லாத்தையும் நல்ல மேல் நோக்கி சீவி ரைட் சைடு கொண்டு வந்து வரணும் இந்த பஃப்ல அழுத்தாம இந்த சைடு கொண்டு வரணும் பஃப்பை ஒட்டி கொண்டு போகாம அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து 1990s வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது எல்லா சினிமாலையுமே ஹீரோயின்ஸ் வந்து இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி நிறைய சினிமாஸ் பார்த்திங்கன்னா தெரியும் 1990s ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க
ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு நம்ம பேக் சைடு வந்து எந்த ஹேர் ஸ்டைல்னாலும் நம்ம போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.